வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கிராஃப்ட் செய்ய போகிறோம். என்னென்னா பிள்ளையார் சதுர்த்திக்காக ஆல் அவுட்டில் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஆல் அவுட்டில் தாங்க நம்ம பிள்ளையார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் கிளாத் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் பேப்பர், இப்படி தான் இருக்குங்க, ஸ்பாஞ்ச் பேப்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் கேன்வாஸ் பேப்பருங்க. அதுக்கு அடுத்தது குந்தன்ஸ், சம்கீஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க. இப்போ ஸ்பெஷல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேங்க, பார்த்துக்கங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த பிள்ளையர் கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு, ரொம்ப வருஷம் இருக்கோங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் இதை செஞ்சது, அதுக்கு முன்னாடியே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், இப்போ இதுக்கு விட பெட்டராக நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்து இதை ஐடியா கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான விநாயகர் பண்ணியிருக்கோம், ஆல் அவுட் பாட்டிலில் பண்ணோன்றது தெரியாமல் இருக்குது, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க. இது இன்னும் இதை எப்படி அழகுபடுத்தலாமோ நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், விநாயகர் சதுர்த்திக்காக நான் செஞ்ச விநாயகருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.